சுபஸ்ரீ சுபகிருதவரிடம் மார்கழி மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி அஸ்வதி நட்சத்திரம் மேச ராசியில் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. புத ஆதித்ய யோகத்தோடும் குரு மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் சொந்த வீட்டில் பலம் பெற்றும் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருந்தபடியும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு பெருமைகளை தரவும் ஆரோக்கியம் அமைதி செல்வ வளத்தோடு வாழ்க்கை நடத்தவும் உங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் பொழுதும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, நமது வாழ்வு சீராகுமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி அமையும், இந்த ஆண்டு எத்தகைய பலனை தரும் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கான நற்பலன்கள். தனுசு ராசி நேயர்களே, பிறக்கும் புத்தாண்டில் 7.5 சனி விலகி வாழ்வை வளப்படுத்தப் போகின்றது. குடிகட்டி பிறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். குரு சனி ராகு கேதுகளினுடைய பெயர்ச்சி காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கும் பலன்கள் நற்பலன்களாகவே இருக்கின்றன. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தடைகள் தானாக விலகும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உத்தியோகம் தொழிலில் உயர்நிலையை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். சுய ஜாதக அடிப்படையில் தசாபுத்திக்கு ஏற்றவாறு தெய்வ வழிபாடுகளை யோக பலம் பெற்ற நாளில் செய்து வந்தால் திட்டமிட்ட காரியங்கள் மேலும் சிறப்பாக முடியும். இந்த புத்தாண்டு பெண்களுக்கு 7.5 சனி விலகப்போவதால் நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகி ஆனந்தமான வாழ்க்கை அமையப்போகிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். உடன்பிறப்புகள் பகை மறந்து செயல்படுவர். பிள்ளைகளால் பெருமை சேரும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். வருமானம் போதுமானதாக இருக்கும். சொத்துகள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். இந்த புத்தாண்டு குருவினுடைய பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே சென்ற ஆண்டில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உருவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களில் இருந்து நல்ல தகவல் கிடைக்கும். பண வரவு திருப்தி தரும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். படித்து முடித்த பிள்ளைகள் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் பலன் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து அனுமனை வழிபடுவது நல்லது. யோக பலம் பெற்ற நாளில் நாமக்கல் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் சேமிப்பும் உயரும், செல்வாக்கும் அதிகரிக்கும்.